சிலுவையில் இயேசு சொன்ன இரண்டாவது வார்த்தையாக பார்க்கப்படுவது லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, அதாவது அவர் கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளியை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல இங்க இயேசு ஏன் இப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது அவரோட சேர்த்து ரெண்டு பேரை, வலது பக்கம் ஒருத்தரும் இடது பக்கம் ஒருத்தருமா அரைஞ்சாங்க. அப்படி அரைஞ்சவங்கள ஒருத்தன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொண்டு கிண்டல் பண்றான். இன்னொருத்தன் அவனை பார்த்து, ஏன்பா நாமளே தப்பு செஞ்சு அதை குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால சிலுவையில் அடிச்சிருக்காங்க, ஆனா இந்த இயேசு மேல நியாயமான குற்றம் இல்லாமையே அடிச்சிருக்காங்கன்னு திட்டுறான். அது மட்டும் இல்ல, இந்த குற்றவாளியும் இன்னொருத்தனை போலவே ரட்சியுங்கன்னு தான் கேக்குறான். ஆனா இவன் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளுங்கிறான். அதுக்குதான் இயேசு பதிலா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்கிறாரு. முதல் குற்றவாளி வஞ்ச புகழ்ச்சியோடையும் சுயநலத்தோடையும் வெறுப்பேத்துறான். ஆனா இரண்டாவது சொன்னவன் தாழ்மையோடையும் விசுவாசத்தோடையும் சொல்றான். இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், லூக்கால மட்டும்தான் இந்த இரண்டாவது குற்றவாளி ஒரு பாசிட்டிவ் லைட்ல காமிச்சிருக்காங்க. இணை சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு 27:44, மார்க்கு 15:32 ரெண்டு பேருமே பரியாசம் பண்றதா தான் காமிச்சிருக்காங்க. இந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணு, ஆரம்பத்துல ரெண்டு பேருமே குறை சொல்லிட்டு இருந்திருக்கலாம், ஆனா இயேசுவோட மறு உத்தரவை பார்த்து ஒருத்தன் இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். ரெண்டு, இந்த திருடர்கள் அந்த நாட்களில் ரோம அரசுக்கு எதிராக இருந்த ஜெலட்ஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்களா இருந்திருக்கலாம், அதனாலதான் இயேசு ரோமர்களுக்கு எதிராக எதுவும் பண்ணலன்னு அவங்க திட்டி இருக்கலாம். மூணு, லூக்காவுக்கு மட்டுமே இருந்ததான விவரங்கள்னால, அதாவது லூக்கன் சோர்ஸ்னால இப்படி வேறுபட்டு இருக்கலாம். இது எப்படியோ, லூக்காவை பொறுத்தவரை ரெண்டுல ஒருத்தன் தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இயேசு கிட்ட வேண்டுகோள் வைக்கிறான், அந்த வேண்டுகோளுக்கு இயேசு சொல்ற பதில் சரியா ஒத்து வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த திருடன் என்ன கேட்கிறான்னா, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன நினைத்தருளுங்கிறான். அதுக்கு இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய்ங்கிறாரு. முதல்ல அந்த குற்றவாளி கேட்டது என்னன்னு பார்ப்போம். தமிழ் மொழிபெயர்ப்புகள்ல 42 இயேசுவை நோக்கி ஆண்டவரேன்னு தொடங்கும், ஆனா மூளை பாஷையான கிரேக்கத்துல அது வெறும் இயேசுவேன்னு நேரா பேரை சொல்லி கூப்பிடுறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுவே ரொம்ப முக்கியம், ஏன்னா இயேசுன்னு நேரா பேரை சொல்லி கூப்பிட்ட ஒரே மனுஷன் இவனாதான் இருந்திருக்க முடியும். அது அவன் அவரை எவ்வளவு நெருக்கமா நினைக்கிறாங்கிறத சொல்லுது. அடுத்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதுன்னு சொல்லும்போது எதிர்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த கேட்கிறான், அதாவது இவர் தான் மேசியானு ஒரு நாள் முழுமையான சக்தியோட வந்து தங்களை மீட்பாருங்கிற நம்பிக்கையில கேட்கிறான். இந்த வசனத்தை பத்தி ஒரு வேதறிஞர் இப்படியா சொல்றாரு, சிலர் இயேசுவை உயிர் தெழுந்தவரா பார்த்து கூட நம்பல, ஆனா இவன் சாகர நிலைமையில இருக்கிற இயேசுவை விசுவாசிச்சானே, அங்க நிக்கிறான் பாருங்க. இது நான் சேர்த்துக்கிட்டது. அதை கேட்கிற நாம் இப்போ நம்மோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்போம். அடுத்து இயேசுவின் பதில பார்ப்போம். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய்ங்கிறாரு. யூதர்களை பொறுத்தவரை ஒருத்தர் செத்து போனா ஷியோல்ங்கிற இடத்துக்கு போவாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு உயிரற்ற நிலைமை, அங்க போயிட்டா சாவுக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்லைங்கிறது போல இருக்கும். சில வேதாரிஞர்கள் இது பாவம் செஞ்சவங்க தற்காலிகமா போற இடமா கூட பார்க்கிறாங்க. ஆனா இயேசு இந்த திருடனுக்கு ஒரு மேலான நம்பிக்கை கொடுக்கிறாரு, இன்னைக்கே நீ என் கூட இருப்ப, அதுவும் பரதேசில் இருப்பங்கிறாரு. அதாவது சாவுக்கு அப்புறம் நீதிமான்கள் கொஞ்சம் சுயநினைவோட வாழ்ற இடமா யூதர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அத ஆபிரகாம் மடின்னு கூட லூக்கா 16:23 சொல்லியிருக்கு. சுருக்கமா சொன்னா இயேசுவோட பதில் எப்படின்னா, நீ என்ன நம்பிட்ட இல்ல, சாவை பத்தி பயப்படாத, நீ செத்தாலும் இன்னொரு நல்ல நிலைமைக்கு தான் போக போறேன்னு அவனுக்கு தைரியம் சொல்றாரு. அது வரைக்கும் இயேசுவை இகழ்ந்துட்டு இருந்தவனுக்கு அவரை பார்த்து உண்மையா வேண்டும் போது உடனடியா விடியல் கிடைச்சது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியதும் அதுதான், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் நமக்கு விடுதலை தருவாருங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. அது சாகுற நிலைமையா இருந்தாலும் சரி, உங்களால் முடியுமா? கடவுளின் சமாதானம் உங்களோட இருக்கட்டும்.